ஒரு ஆள் இறந்துட்டார்னு சொன்னா கண்ணீர் விட்டு அழுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகன் இப்ராஹிம் பால்குடி பருவத்தில் இறந்து விட்டார் என்பதை நேற்றைய தினமும் நம்ம சொல்லி காட்டியிருக்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து வீட்டுக்கு வர்றாங்க. இப்ராஹிம் வந்து ரொம்ப மூச்சு வாங்கிட்டு இருக்கிறது. இந்த குழந்தைய பார்த்தா அப்பதான் மூத்தா போற கண்டிஷன்ல இருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையை தூக்கி முத்தமிட்டு பிறகு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா கண்கள்ல இருந்து கண்ணீர் வடியுது. இந்த குழந்தை படக்கூடிய அந்த அவஸ்தையை பார்த்த உடனே ஜாலத் ஐனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தத்ரிபான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு கண்களில் இருந்தும் கண்ணீர்கள் புல புலவென்று கொட்டிக்கொண்டே இருக்கிறது. அப்ப அப்துர் ரஹ்மான் நவ்ஃப் அவர் கேட்கிறார், என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இப்படி பார்த்தது இல்ல, ரொம்ப தைரியசாலின்னு பார்த்திருக்கிறோம், அழுக மாட்டாங்களே, இப்பதான் முதல் முதல் அவர் பாக்குறாரு. அதனால அவர் ஆச்சரியப்பட்டு கேட்கிறாரு, அந்த யார சொல்லுதா என்ன அல்லாஹ்வுடைய நீங்களுமா, நாங்கதான் அழுகுறோம் சாதாரண ஆளுக்கு, நீங்க உங்க மகனுக்காக இப்படி போட்டு அழுகுறீங்களே, அந்த யார சொல்லலான்னு அவர் கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்பன அவுஃப், அவுஃபுடைய மகனே அப்துர் ரஹ்மான், இப்படி அவுஃபுடைய மகன் அப்துர் ரஹ்மான். அதனால அவுஃபுடைய மகனே இன்னஹா ரஹமத்துன், இது ஒரு இரக்க உணர்வு எல்லாத்தையும் இருக்குப்பா. என்ன நீனு மாறுவரன் கேட்கிறேன்னா கல் நெஞ்சக்காரனா, இன்னஹா ரஹமா, அது ஒரு இரக்க உணர்வு. எல்லாம் எவனுக்கெல்லாம் கல்வி இருக்கிறது அவனுக்கெல்லாம் இரக்கம் இருக்கும், அந்த இரக்க உணர்வு இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்றாங்க, இன்னல் ஐன ததுமவு, கண்கள் கண்ணீரை கொட்டுகின்றன, இது தப்பு இல்லை. உள் கல்வி எகசுனும், உள்ளம் வந்து கவலைப்படுகிறது, இதுவும் தப்பு இல்லை. எங்கள் இறைவன் பொருந்தி கொண்டதை தவிர வேற ஒன்னு சொல்ல மாட்டான். அதை சொல்லு, நான் என்ன சொன்னேன், கண்ணுல கண்ணீர் வருதுப்பா சரி, அது ஓகே செய்யலாம், கல்புல கவலை இருக்கிறது அது தப்பு இல்ல. நான் என்ன சொன்னேன், இறைவன் பொருந்தி கொள்ளாத வார்த்தையை சொன்னா, என் பிள்ளை நீ எடுக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எடுக்கலாமா, எமயமனுக்கு ஆம்பளை பிள்ளை வாரிசா கொடுத்திருக்கிற, எனக்கு ஒரு வாரிசு நீ தரமாட்டேன் கேட்டனா, இல்லாமா எருளா ரப்பனா, எங்கள் இறைவன் பொருந்தி கொண்டதை தவிர வேற ஒன்றை நாங்கள் சொல்ல மாட்டோம், இறைவனுக்கு பிடிக்காத வார்த்தையை நான் சொன்னேனா அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேட்கிறாங்க. இது புகாரியில 1303 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இந்த மாதிரி செய்வதற்கு அனுமதி இருக்கு, அழுவலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள்ல போல போலண்டு கண்ணீர் கொட்டி இருக்கும் பொழுது அது ஒரு மேட்டரே கிடையாது, யார் வேணா அழுது கொள்ளலாம். அதே மாதிரி வந்து இன்னொரு அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரியில 1304 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சாத் இப்னு உபாதா என்கிற ஒரு சஹாபி, அதாவது மதீனாவுடைய அன்சாரிகளுக்கெல்லாம் முக்கியமான தலைவர், அவர் அவர் வந்து நோய்வாய்ப்பட்டு விட்டார். நோய்வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர் நோய் விசாரிக்க வர்றாங்க. கூடவே யார் வர்றாங்கன்னு கேட்டா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் வர்றாங்க, சாத் இப்னு அபி வக்காஸ் வர்றாங்க, அப்துல்லாஹி இப்னு மசூத் வர்றாங்க, பிளஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்த 4 பேர் நோய் விசாரிப்பதற்காக சாத் இப்னு உபாதாங்கிற அவருடைய சஹாபியுடைய வீட்டுக்கு வர்றாங்க. உள்ள வந்த உடனே என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அவரை பார்த்துட்டு அப்படி கண்ணீர் கொட்டுது, ஏன் அப்படி தியாகம் பண்ணவர். ஆரம்பத்தில் மதீனாவுல கால ஊண்டுவதற்கு அவர்லாம் முக்கியமான காரணம், ஊர் விட்டு வரட்டி விட்டாங்க. சாது இப்னு உபாதாவுல மதீனாக்காரரு, மதீனாவுடைய ஒட்டுமொத்த தலைவர், ரசூலுல்லாஹி முந்தி அவர் தான் தலைவராக இருந்தாரு. தான் தலைவராக இருக்கிற ஒரு இடம் இன்னொரு ஆளுக்கு போயிருமே ஒரு பார்க்கல, சரியான மார்க்கங்கிறதுக்காக என்ன செஞ்சாரு, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பின்னாடி தன்னை நினைச்சுக்கிட்டாரு. அதனால அவர் நினைச்சு பார்த்து பக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள். சொல்றாங்க, அலா தஸ்மவுன, நீங்கள் ஏற்கனவே நான் சொன்னதை நீங்கள் கேள்விப்படவில்லையா, அதை செவியேற்கவில்லையா, இன்னல்லாஹ லா யுஅதிபு பிதமைல் ஐனி, கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டுவதனாலேயோ, வலா பி ஹுஸ்னில் கல்பி, கல்புல இருந்து வேதனைப்படுவதனாலேயோ அல்லாஹ் தண்டிக்க மாட்டான், வலாக்கின் யுஅதிபு பிஹாதா, இதுக்கு தான் தண்டிப்பான். நாக்கு பிடிச்சு காட்டு, வாஷார இலா லிசானிஹி, நாக்கு அப்படி காட்டி சொன்னாங்க, இதுக்கு தான் தண்டிப்பான். கண்ணுல இருந்து கண்ணீர் வந்து அல்லாஹ் தண்டிக்க மாட்டான், கல்புல கவலை வந்தா தண்டிக்க மாட்டான், இதை யூஸ் பண்றீங்களா முகத்து நேரத்தில் நாக்க, அதுக்கு தான் நல்லா தண்டிப்பான். முகத்து நேரத்தில் நாக்கு மட்டும் நீங்க விலங்கு போடுங்க, நாக்கு மட்டும் தடுங்க, நீங்க குஃபுருக்கு போக மாட்டீங்க, நாக்குக்கு மட்டும் கண்ட்ரோல் போடணும், மற்ற எல்லாத்தையும் திறந்து விட்டு போ, நாக்கு கண்ட்ரோல் போடு அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொல்லி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது புகாரியில 1304 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி வந்து
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல நடந்த இன்னொரு சம்பவம், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தகப்பனார் அப்துல்லா அவர் வந்து உஹுத் போர்ல அவர் கொல்லப்பட்டு விட்டாரு, ஷஹீத் ஆயிட்டாரு, ஆரம்ப கால முஸ்லிம்கள் உள்ளவர். அவர் கொல்லப்பட்ட உடனே ஜாபிர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, தகப்பனார ஓத்தி வச்சிருக்காங்கல்ல அந்த போர்வை விளக்கி அந்த முகத்தை போய் பார்த்து அழுகுறாரு. பாப்பாவை பார்த்து பாப்பாவுடைய ஜனாசாவை பார்த்து ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, அந்த முகத்தை பார்த்து அழுகுறாங்க. அப்ப இருக்கிற ஆளுங்கள்லாம் ஒரு என்னது தொடர்ந்து பாக்குற அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. இவர் வந்து வாப்பாவை வந்து மொத்தத்தையும் தலையிலிருந்து கால் வரையும் போத்தி வச்சிருக்கிறாங்க. அப்ப முகத்தை பார்த்தா நல்லா இருக்கும் பாக்குறாரு, பார்த்துட்டு அழுகுறாரு. இவர் தாங்க மாட்டேங்கிறாருங்கிறதுக்காக தடுக்கிறாங்க, ஏய் நீ பார்த்தா தாங்க மாட்டேங்கிற நீ ஓடு ஓடுன்னு தடுக்கிறாங்க. ஆனா உன்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யன்ஹானி, ரசூலுல்லாஹி என்னை தடுக்கவே இல்லை, ரசூலுல்லாஹி நிக்கிறாங்க, இருக்கிறாருக்கு தான் விரட்டினாங்களே தவிர நான் அழுகுறதை பார்த்து ரசூலுல்லாஹி என்ன செய்யல, என்னை தடுக்கவே இல்லை. அப்ப ஜாலத்து அம்மத்தி ஃபாத்திமா தபுக்கி, என்னுடைய மாமி பாத்திமா இருக்காங்கல்ல அவங்களும் வந்து மாமினா தாப்பனாருடைய தங்கச்சி அக்காவோ, அவங்களும் உட்கார்ந்து அழுகுறாங்க. அண்ணனும் தம்பியை மூத்தா போயிட்டு அழுவாங்க இல்லையா, அவங்களும் உட்கார்ந்து அழுகுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்களையும் தடுக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடியே ஜாபீர் அழுகுறாரு, அதை தடுக்கல. ரசூல்லாவுக்கு முன்னாடியே பாத்திமா அழுகுறாங்க, மாமி அவருடைய தங்கச்சி அக்காவோ அழுகுறாங்க, அதையும் தடுக்கல. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றாங்க, தபுக்கீன உலா தபுக்கீன மாசாலத்தில் மலாய்கத்து துல்லுஹு பி அஜினி ஹத்தியா ஹத்தா ரஃபத்துமுஹு, நீங்க அழுவுங்க அழுவாம போங்க, அவரை நீங்கள் தூக்குற வரைக்கும் மலக்குகள் அவருக்கு நிழல் கொடுத்து கொண்டிருந்தார்கள், நீங்க அழுவுறதுனால ஒன்றும் பாதிப்பு வரல, நீங்க அழுவு நீ அழுவாம போ. அவர் ஷஹீதான காரணத்தினால மலக்குகள் என்ன செய்யறாங்க, அவருக்கு தங்கள் சிறகுகளால் நிழல் வெயில் படாம அவருக்கு நிழலை கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஏன்னா ஓபன் பிளேஸ் களத்தில் தானே இதெல்லாம் நடக்கும், போர்க்களத்தில் உள்ளதானே, அதனால வந்து கூடாரம்லாம் இருக்காது. அவருக்கு மலக்குகள் வந்து நிழல் கொடுத்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுவுறதுக்கு ஒரு மாதிரியான ஒரு மறைமுகமான பர்மிஷன் மாத்தானே இது, நீ அழுவ அழுவப்போ இதனால ஒன்று பாதிப்பு ஏற்படல, அவருக்கு மலக்குகள் வந்து நிழல் கொடுத்து கொண்டிருந்தார்கள். இது புகாரியில் 1293 1244 ஹதீஸ்லாம் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இந்த மாதிரி அழுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகள் வந்து கூப்பிட விடுறாங்க, மகள் தான் ஹதீஸ்ல வருகிறது, வேற சில அறிவிப்புல அவங்க மூத்த மகள் ஜெயினப் என்று விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மூத்த மகள் ஜெயினப் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வந்து கூப்பிட விடுறாங்க. என்ன கூப்பிட விடுறாங்கன்னா, உங்க பேரன் அவங்களுடைய மகன் ரசூலுல்லாஹ் பேரன் தானே, உங்க பேரன் வந்து ரொம்ப சீரியஸா இருக்காரு, நீங்க உடனே வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டா, யுக்ரிவு சலாம், நான் சலாம் சொன்ன சொல்லு, இப்போ நான் வர இயலாது. மக கூப்பிட விடுறாங்க, அவங்க மகன் துடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ரசூல்லா வந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே, கொஞ்சம் ஆறுதலா இருக்குமே நினைச்சாங்களா, அல்லது போன உயிரை தடுத்து நிறுத்துவாங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்ப ரசூல் சொல்லி அனுப்புறாங்க, நான் வரல, ஆனா சொல்லு போய் சொல்லு, இன்னல் இல்லாஹிமாக எடுத்துக்கொண்டது அவனுக்கு உரியது, உலகமா ஆழ்த்தா அவன் எதை கொடுத்தாலும் அதுவும் அவனுக்கு உரியது, அல்லாஹ் நம்மள்ட்ட தந்திருக்கிறான இது நம்மள்ட்ட மிச்சமா இருக்க இதுவும் அவனுக்கு உரியதுதான், வாங்கிட்டு போயிட்டானே அதுவும் அவனுக்கு உரியதுதான், ஆனா நம்மள்ட்ட இருந்தா அவன்ட்டு இருந்தா என்ன ஒண்ணுங்கிறாங்க, நம்மள்கிட்ட இருந்தாலும் அவனுக்கு உரியதுதான், அவன் எடுத்துட்டு போயிட்டானு அவனுக்குரிய இரவல் தான் எல்லாமே, அதை சொல்லி காட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னலில்லாஹிமாக அவன் எதை எடுத்துக்கொண்டு போய்விட்டானோ, எந்த உயிர்கள்லாம் கைப்பற்றி கொண்டானோ அதுவும் அவனுக்கு சொந்தம், உலகம் ஆழ்த்தா எதை நம்மள்ட்ட தந்து வச்சிருக்கானோ அதுவும் அவனுக்கு சொந்தம். ரெண்டு புள்ள இருக்கு, ஒரு புள்ள போயிடுச்சா, ஒரு புள்ள இருக்குதா, ரெண்டு அவனுக்குள்ளதான், நம்மள்ட்ட இருக்கிற பிள்ளையும் அவன் பிள்ளைதான், எடுத்துட்டு போன பிள்ளையும் அவனுக்கு சொந்தமானதுதான் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லி அனுப்பிட்டு, அவனிடத்தில் எல்லாமே குறிப்பிட்ட காலக்கெடுபடி இயங்குகிறது. என்ன செய்ய சொல்றேன், போகணும் நான் என்ன பண்றது, மகளுக்கு சொல்லி விடுறாங்க, குல்லு நைந்தஹு பி அஜலின் முசம்மா, எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நேரம் நிர்ணயிக்கப்பட்டதாகத்தான் அவனிடத்தில் இருக்கிறது. எனவே அவரை பொறுமையா இருக்க சொல்லுங்கள், என் மகளை ஜெயினபை பொறுமையாக இருக்க சொல்லுங்கள், அந்த பொறுமைக்காக மறுமையில் அவரை நன்மை எதிர்பார்க்க சொல்லுங்கள், அல்லாஹ் இந்த மறுமையில் எனக்கு நன்மையாக்கி தரணும்னு சொல்லி அவங்க சொல்லி விடுறாங்க. அவங்க கேட்கல ஜெயினபு, வந்து தான் ஆவணும், நான் சத்தியம் பண்ணி கூப்பிட்டேன்னு சொல்லி மறை அனுப்புறாங்க. ரசூலுல்லாஹ்வை நீங்க வந்து பாருங்கன்னு கூப்பிட விடுறாங்க, மூத்தப்போல புள்ள இழுத்துக்கிட்டு இருக்குது, அப்ப வந்து கூப்பிட விடுறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல பொறுமையா இருமான்னு சொல்லி விடுறாங்க, வந்து தான் ஆவணுமா நான் சொன்னேன் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சத்தியம் பண்ணி பரிசுரத்து இலகி துக்ஷிம அழகி லயாத்தி அன்னஹா, கண்டிப்பா வந்தாக வேண்டும் என்று சத்தியம் செய்து ஒரு ஆள் அனுப்பிவிட்டார்கள், ஜெயினப் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மகள்.
உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது முறை வற்புறுத்தி கூப்பிடுதே மகளுக்கு ஒரு ஆறுதல் சொல்லுவோமே என்று சொல்லி ஃபகாமே அவர்கள் எழுந்தார்கள். உமாஹு சாது இப்னு உபாதா, சாது இப்னு உபாதாவும் அவங்களோட சேர்ந்து எந்திரிச்சாங்க. முஆது இப்னு ஜபல், உபை இப்னு காப், ஜைத் இப்னு சாபித், வர்ஜாலன், இன்னும் சில பேர் அந்த சபையில இருந்த எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் போனாங்க. போன உடனே பொறுப்பு இல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபி அவர் ரசூலுல்லாஹி அந்த குழந்தையை தூக்கி கையில கொடுக்குறாங்க. கொடுத்தா ஒண்ணு உயிர் போகல. அந்த உயிர் வந்து துடி திருத்து கொண்டிருக்கிறது, மூச்சு வந்து என்ன செய்யுது, அப்பதான் இறை இறைச்சலோட உயிர் போற மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்கிறது. அப்ப ரசூல் என்ன செய்யறாங்க, அவங்க கண்ணில இருந்து கண்ணீர் வாழ தயனாகும். அதை பார்த்த உடனே தாங்க முடியல, குழந்தை அவர் துடிக்கிறத பார்த்த உடனே அவங்களுக்கு பொறுக்க முடியாம கண்ணீர் வருது. அப்ப சாது இப்னு உபாதா கேட்கிறாங்க, யார சொல்லலாம் மாகாதா, என்ன இது, ஏன் இப்படி போட்டு அழுகுறீங்க, எதுக்கு நீங்க அழுகணும்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் சல்லாஸ்லாம் சொல்றாங்க, ஹாதிஹி ரஹ்மா, இது ஒரு இரக்க குணம், ஜாலா அல்லாஹு ஃபீ குலூபி இபாதிஹி, எல்லா அடியார்களுடைய இதயங்களிலும் அல்லாஹ் இதை அமைத்து வைத்திருக்கிறான். ஓ இன்னமா இரஹமுல்லாஹு மின் இபாதிஹி ரஹ்மா, இரக்கமுடையவர்களுக்கு தான் அல்லாஹ்வும் இரக்கம் காட்டுவான். இது பார்த்து நம்ம கல்லு மாதிரி உட்கார்ந்துருந்தா எனக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான். நம்ம இரக்க உணர்வு வெளிப்படுத்த தான் வேண்டும். அப்ப இரக்க உணர்வு இதெல்லாம் பாசமெல்லாம் வேண்டும், இதெல்லாம் மார்க்கத்தை தடை இல்லை. ஆனா நாக்குக்கு மட்டும் என்ன செய்யணும், கண்ட்ரோல் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு விஷயம். அடுத்து இந்த மூணு நாளைக்கு பிறகு அழுவக்கூடாதுங்கிறத நம்ம சொல்லிவிட்டோம். அந்த அழுகிறது சம்பந்தமாக வேறு ஒரு செய்தி இருக்கிறது. என்ன செய்தின்னு கேட்டா, ஒரு ஹதீஸ்ல வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மையத்துக்கு முன்னாடி இருந்து கொண்டு யாராவது அழுதால் அதுக்காக இந்த மையத்துக்கு வேதனை செய்யப்படும். இன்னல் மையத புக்காயி அகலிகி அழகி, ஒரு மையத்துக்கு வேதனை எதனால் ஏற்படும் என்றால் பக்கத்தில் உட்கார்ந்து அழுகிறதுனால ஏற்படும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க. எப்ப அறிவிக்கிறாங்க கேட்டா, அதாவது உமர் ரலியல்லாஹு வந்து கொல்லப்படுறாங்கல்ல, கொல்லப்படும் போது கத்தியால குத்தப்படுறாங்க. குத்தப்பட்ட உடனே அவங்கள விசாரிக்கிறதுக்காக நிறைய பேர் பார்க்க வர்றாங்க. அப்ப சுஹைபுங்கிற ஒரு சஹாபி, ஆரம்ப காலத்துல உள்ள இஸ்லாத்தை தழுவி கொண்ட சுஹைபு ரூமிம்பம்ல, அவர் வர்றாரு. வந்து என்ன செய்யறாரு, உமர் ரலியல்லாஹு பார்த்து விட்டு அழுகுறாரு. அழுதவன அவர் உமர் ரலியல்லாஹு கேக்குறாங்க, அழுக கூடாதீங்க, நீ அழுதா நான் செத்து போயிட்டேன்னு வை, நீ அழுதுன்னா எனக்கு வேதனை செய்யப்படும், ரசூலுல்லா இதை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை சொல்றாங்க. அப்ப இந்த செய்தி இதெல்லாம் நடந்து முடிஞ்சு மூத்தாலாம் வாய் அடக்கம்லாம் செஞ்ச பிறகு இந்த செய்தியை பற்றி ஆயிஷா நாயகி இடத்துல வந்து இப்னு அப்பாஸ் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி உமர்கிட்ட நாங்கள் ஒருக்கா போனோம், அவர் மரண வேலையில் இருந்தாரு, அப்ப சுஹைப் அழுதாரு, அழும்போது உமர் சொன்னாங்க அழுவாத, நீ அழுதா என தண்டிப்பான்ல அப்படின்னு உமர் சொன்னாரு அப்படின்ற ஒரு செய்தி நாங்கள் ஆயிஷா நாயகி இடத்துல பேசிக் கொண்டிருந்தோம். அப்ப ஆயிஷா நாயகி சொன்னார்கள், ரஹிம் அல்லாஹ் உமர், உமருக்கு அல்லாஹ் ரஹமத் செய்யட்டும். ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாரு, தப்பா புரிஞ்சுக்கிட்டா இருக்கிறாங்க, உமருக்கு அல்லாஹ் ரஹமத் செய்யட்டும், அருள் புரியட்டும். ஆனா ரசூலுல்லாஹ் அப்படி சொல்ற, வல்லாஹி மா ஹத்தத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹ லா யுஅதிபுல் மூமின பி புக்காயி அஹ்லிஹி அலி, ஒரு மூமினுக்கு முன்னாடி அவனுடைய குடும்பத்தை அழுதால் அந்த மூமினை அல்லாஹ் வேதனை செய்வான் என்று ரசூல் சொல்லவே கிடையாது, உமர் தப்பா புரிந்து கொண்டு சொல்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, சொல்லிவிட்டு வலாக்கின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி என்னவென்று சொன்னால், இன்னல்லாஹ லா யஸீதுல் காஃபிர் அதாவன் பி புக்காயி அஹ்லிஹி அலி, இறைவனை ஏற்றுக்கொள்ளாத மக்களாக இருப்பார்களே ஆனால் அவங்க முன்னாடி உட்கார்ந்து அழுதாங்கன்னு சொன்னா ஏற்கனவே அவனுக்குரிய அதாபை அல்ல அதிகப்படுத்துவான். மூமினுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே வராது, மூமின்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து அழுகுறதுனால அல்ல தண்டிக்க மாட்டான் அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லல அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு ஆயிஷா நாயகி சொல்லிட்டு, ஹஸ்புக்குமுல் குரான், குரானே உங்களுக்கு போதுமான ஆதாரமா இருக்குது, பலா தசிர் வாசிரத்தின் விசிறு உகுறா, ஒருத்தன் சுமைய ஒருத்தன் சுமக்க மாட்டான் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்ப ஒருத்தன் சுமைய ஒருத்தன் சுமக்க மாட்டான், நாலுதான் ஒண்ணு எதுக்கு தண்டிக்கணும், நீ போட்டு ஒரு ஆள் மூத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து அழுதா அழுதால வேண்டாம் போய் மதிக்கலாம், நாலு உறவுக்கான இவரை போய் தண்டிக்கிறேன்னா இது இறை நீதிக்கு எதிராக இருக்கப்பா, எப்படி இது செய்வான் அல்ல இப்படி செய்வான். அது மாதிரி ஆயிஷா நாயகி இந்த ஆயத்தை வாசி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, வல்லாஹு ஹுவா அல்லாஹு அபுக்கா, அவன் தானே அழ வைக்கிறான், அவன் தானே சிரிக்க வைக்கிறான், நம்மள பிளான் பண்ணி செய்யறோம், அந்த நேரத்தில் போனோம் நம்ம போய் அழுவணும், அரை மணி நேரம் அழுவணும், கால் மணி நேரம் சிரிக்கணும்னு நினைச்சா போறோம், ஒரு முகத்து வீட்டுக்கு போவோம், சும்மா தான் போவோம், அங்க போனோம்னு அந்த சூழ்நிலை அந்த பாதிப்பு நம்மளை அறியாமல் நம்மளை மீறி தான் வருகிறது. அப்ப நம்ம இது வேணும்னு செய்யறது இல்லை, இது எப்படி எல்லாம் தண்டிப்பான் அப்படின்னு ரெண்டு ஆயத்தையும் ஆய்ச்சி காட்டி ஆயிஷா நாயகி இதை வந்து மறுக்கிறாங்க. அதனால இந்த ஹதீஸ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக ஒரு செய்தி வந்தாலும் அது ஒரு தவறாக புரிந்து கொண்டு சொல்லப்பட்ட ஒரு செய்தி. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ மௌத்துக்கு முன்னாடி அழுதுருக்காங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுருக்கிறாங்க, ஜாபீர் அழுதுருக்கிறாங்க, பாத்திமா அழுதுருக்காங்க, ஜெயினப் அழுதுருக்கிறாங்க, பல சகாபாக்கள் அழுதுருக்கிறாங்க. அதனால எல்லாம் மையத்துக்கு வேதனை சொன்னா அழுதுருப்பாங்களா,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் பல சந்தர்ப்பங்களில் செய்த ஒரு காரியத்தை நம்ம செய்ய கூடாதுன்னு தடுக்க முடியாது. இது ஒரு மேட்டர்.